செய்தியை வழங்குவோர் நியூ இயர் பொங்கல் ஷாப்பிங் புர்வா மொபைல்ஸ் திருநெல்வேலி மற்றும் தென்காசி. நெல்லையில் புதிதாய் எழில் மிகு தோற்றத்துடன் மிக பிரம்மாண்டமாக கசாலி ஹோட்டல். கசாலி ஹோட்டல் ஏசி நம்பர் 481 சேவியர்ஸ் காலனி, பாஸ்போர்ட் ஆபீஸ் பைபாஸ், புதிய பேருந்து நிலையம். ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் வீடியோஸ், பாளையங்கோட்டை. மொபைல் 9842157270. வணக்கம். தினதரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்த தியாகராஜ நகரில் தாமிரபதி காலனி அருகே புதியதாக ஜீவசுரபி என்ற மரச்செக்கு ஆலை தொடங்கப்பட்டுள்ளது. ஜீவசுரபி எண்ணெயின் உரிமையாளர் AS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடம் கூறியதாவது. வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ திருநெல்வேலியில் இங்கே தியாகராஜ நகரில் இது 4வது கலையாக ஜீவசுரபி மரச்செக்கு எண்ணெய் ஆலை இன்று ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கு வியாபாரத்தின் மூலமாக ஒரு நல்லதை செய்யணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் தான் எங்களுக்கு. இன்னும் சொன்னீங்கன்னா, எங்களுடைய லட்சியமே எங்களுடைய தொழிலின் மூலமாக கடமையறம் ஆற்றுவது. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் கலப்படம் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. ஆனால் உணவில் கலப்படம் வந்தது ஒரு சமூகத்துக்கு கேடு. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவில் இந்த எண்ணெய்ங்கிற உணவை இயற்கையாக, அதாவது எந்தவித ரசாயனமும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் அதனுடைய இயற்கை குணம் மாறாமல் தயாரித்து கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் முடிவெடுத்து ஆரம்பித்தது தான் இந்த மரச்செக்கு எண்ணெய். நீங்கள் என்ன மரச்செக்குன்னா என்ன விசேஷம்னு கேட்கலாம். குறிப்பாக இந்த வாகை மரத்துக்கு ஒரு குணம் உண்டு. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய குணம் வாகை மரத்துக்கு உண்டு. அதனால் வாகை மரத்தில் செய்த மரச்செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெயில் வந்து அந்த சத்து கலருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது கிட்டத்தட்ட சேர்ந்த ஒரு 20-30 ஆண்டுகாலமாக விஞ்ஞான வளர்ச்சியினால் நிறைய நுண்கருவி, அதாவது இரும்புனால் செய்யப்பட்ட செக்கில் தான் எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அந்த இரும்பில் தயாரிக்கும் போது என்ன ஆகும், அந்த எண்ணெயில் கெட்ட கொழுப்பு உற்பத்தி ஆகும். ஏன்னா அதனுடைய உஷ்ணம் ரொம்ப அதிகமாக போகும். ஆனால் மரச்செக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த உரலும் சரி உலக்கையும் சரி ரெண்டுமே மரமாக இருக்கிறதுனால அது உரசும் போது அதிக வெப்பம் உற்பத்தி ஆகாது. அப்போ எண்ணெய் வந்து கெட்ட கொழுப்பாக மாறாமல் அதில் இருக்கிற நல்ல கொழுப்பு அப்படியே இருந்துகிட்ருக்கும். அதனால் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மரச்செக்கில். ரெண்டாவது, எங்களுடைய எண்ணெய் வகையில் முக்கியமாக இந்த தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பொதுவாக தேங்காய் தயாரிக்கிறதுக்கு தேங்காய் பருப்பை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தேங்காய் பருப்பை வந்து காயப்படும்போது சல்ஃபர்னு ஒரு கெமிக்கல் போடுவாங்க, அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயில் சல்ஃபர் போடாமல் தேங்காய் வாங்குகிறோம். ரெண்டாவது, அது வெறும் தேங்காய் இல்லை, எண்ணெய் உற்பத்தி செய்வதற்காகவே அந்த கொப்பரையை உற்பத்தி செய்கிறாங்க. மரத்தில் மட்டும் 60 நாள் அப்படியே போட்டு வைக்கிறாங்க. பிறகு அதை வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் அப்படியே அந்த தோடோடு போட்டு வச்சு, அப்புறம் உரிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெயுடைய குவாலிட்டி, அதை வந்து பால் கொப்பரைன்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெயுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் பொதுவாக கொஞ்சம் சீக்கிரம் கிடக்கக்கூடிய ஒரு குணம் அதுக்கு உண்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், குறைந்தது 48 மணி நேரம் வெயிலில் அதை உட்கார வச்சு அப்புறம்தான் பாட்லிங் பண்ணுறோம். அந்த வகையில் அந்த எண்ணெய் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இது வெறும் எண்ணெய் மட்டுமில்லை, ஒரு விதமான மருந்தும் கூட. இப்போ அண்மையில் நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், டாக்டர் ஹெக்டே பெங்களூர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்காய் எண்ணெயை தினசரி குறைந்தது 1 ஸ்பூன் பச்சையாக சாப்பிடுங்க, உடலுக்கு நல்ல கொழுப்பு வரும், முட்டு வலி போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தேங்காய் எண்ணெய்ங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அது ஒரு மாம் மருந்தும் கூட. அது மாதிரி இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரையில் அதை போட்டு கருப்பட்டியில் போடுவாங்க. பட் கருப்பட்டி வந்து எனக்கு சுத்தமான கருப்பட்டி 400 ரூபாய்க்கு மேலே இருக்குது, அது போடுறது கஷ்டம். ஆனால் அந்த நாட்டு சர்க்கரையில் வந்து ரசாயனம் கலக்காத நாட்டு சர்க்கரை நாங்கள் ஈரோடு பக்கத்துலேருந்து ஸ்பெஷலாக இதுக்காக வாங்குகிறோம். அதனால் நல்லெண்ணெயும் இதில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதில் பயன்படுத்தக்கூடிய எள்ளுலேருந்து வரக்கூடிய எண்ணெயினுடைய டென்சிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் அதை வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி தயாரிக்கிறோம். அதுமாதிரி கடலை எண்ணெய்,
கடலெண்ணெயில் வந்து நிறைய விதமான கடல் இருக்குது, அதாவது முட்டாய்க்காக தயாரிக்கிறது. பட் இது பியூர்லி ஆயில் சீட்லேருந்து நாங்கள் எடுக்கிறோம். அதனால் கடலெண்ணெயில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கணுமோ, சாரி ப்ரோட்டீன் இருக்குமோ அதில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த மூன்று வகை எண்ணெய்களும் உடலுக்கு ஒரு நல்ல உணவாகவும் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பேர் வந்து ஜீவசுரபின்னு பேர் வச்சுருக்குறோம். அந்த பேர் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவன்னா உயிர், சுரபினா சுரந்து கொடுக்கறது. இந்த எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற உயிர் சக்தியினுடைய திணிவும் அளவும் அதிகமாக, உயிர்ப்பு ஊட்டம் என்று சொல்லுவாங்க, அந்த உயிர்ப்பு ஊட்டம் கொடுக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கிறதுனால இதுக்கு ஜீவசுரபின்னு பேர் வச்சுருக்குறோம். இப்போ இன்றைக்கி நல்ல நாள், நம்ம திருநெல்வேலியில் இங்கே தியாகராஜ நகரில் இது நான்காவது கிளையாக ஆரம்பிச்சுருக்கோம். முதல்ல ஆரம்பித்தது நாகர்கோயில், பிறகு நாகர்கோயில் பக்கத்தில் மார்த்தாண்டம், பிறகு தூத்துக்குடி, இன்றைக்கி திருநெல்வேலியில் ஆரம்பிச்சுருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய நோக்கம் இது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, சமூகத்திற்கு ஒரு நல்ல பொருளை விற்பனை செய்யணுங்கிற ஆர்வத்தோடு தான் இதை செஞ்சுருக்கிறோம்.